ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் திமுகவின் அமைப்புச் செயலாளர் மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிருக்கு, பார்த்தீங்களா? அதிர்ச்சியா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா? எங்களுக்கு இது உள்ள நம்பிக்கையே கிடையாது. எங்க மறைந்த தலைவர் கலைஞரும் சொல்லியிருக்கிறாரு, இப்போதைய தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்புலாம் எங்களுக்கு சாதகமாக சொன்னாலும் பாதகமாக சொன்னாலும் அதை பற்றி நாங்கள் இருக்கிறதில்ல. எங்களுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது இந்த கருத்து கணிப்புலாம் எந்த அளவுக்கு ஃபெயில் ஆகிருக்குன்னு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா 1971 எலெக்ஷனில், அது ஒரு 50 வருஷம் ஆகிப்பிடிச்சு இல்லை. அப்போ இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் இல்லை, அதாவது இப்போ ஏஜென்சி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போது காவல்துறையுடைய உளவுத்துறையினுடைய இதுதான் முக்கியமான அவங்க ரிப்போர்ட் தான் அதுதான் ஓரளவுக்கு 10% ஓரளவு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன் தி பாஸ்ட். 71 எலெக்ஷனில் நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்ற முடிவை பண்ணி அன்றைக்கி டிஜிபிலாம் கிடையாது, ஐஜி ஆர் எம் மகாதேவன் ஒருத்தர் இருந்தார், அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரியாக இபி ராயப்பா இருந்தார். ரெண்டு பேரும் கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முடியாது காமராஜை போய் பார்த்து அவரிடத்துல வாழ்த்துலாம் வாங்கினாங்க, ஏதாவது வரப்போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் என்னாச்சுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரையில் அந்த மாதிரி வெற்றி திராவிட முன்னேற்றங்கள் இது வரல. 184 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம். ஒரே ஒரு காமராஜ் தவிர மற்றவங்க எல்லோரும் திமுக கூட்டணியிலிருந்து தான் வெற்றி பெற்றார். ஸோ அதிலேருந்து எங்களுக்கு இந்த போலீஸ் கொடுக்குற யார் ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஐபி இதெல்லாம் டு கன்வின்ஸ் தியர் பாசஸ் சம் நேரத்தில் மிஸ்லிங்க கூட கொடுப்பாங்க. சில நேரம் நிஜமாகுது சில நேரம் பொய் சொல்லுது. ஒரு அலை தேர்தலில் இல்லைங்கிற போது அது வந்து நோபடி கேன் பிரிடிக்ட். மோடி அலை இருந்துச்சு, மோடி அலை எங்கே இருந்தது? அலை இருந்தால் ஏன் அலைகடல் வீசுகிற கன்னியாகுமரியிலேருந்து ஒரு உட்காந்து தியானம் பண்ணுறாரு ஃபுல். 2014 பண்ணாரா? அப்போ ஒரு அலை வீசிச்சு. 19 பண்ணாரா? காங்கிரஸ் எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு அன்றைக்கு நிலை இருந்தது, அவ்வளோ ஒரு இருந்தது. ஆனால் ஏதோ இன்றைக்கு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்ததுனால தான் அமித்ஷா ஒரு பக்கம் போகிறார், மோடி ஒரு பக்கம், அது அவங்களுடைய விருப்பம். அதில் பற்றி நாங்கள் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அது நாங்கள் சொன்னோமோ அதுக்கு உடனே நாக்கு மூக்கெல்லாம் வச்சு சொல்லிடுவாங்க, இவர்கள் இந்துக்கள் விரோதி அது இதுன்னு. மற்ற கட்சி தலைவர்களும் சொன்னால் அதை பற்றி இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து உதயநிதி ஸ்டாலினோ அல்லது நாங்கள் திமுக யாரோ ராஜாவோ சொன்னால் அதுக்கு உடனே ஒரு மோட்டிவேஷன் அவர் ஃபீல் பண்ணாங்க. அவர் எதா பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றி கவலை இல்லை. பட் எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். கணக்கு தொடங்கியிருக்கு பாஜக இங்கேயும். எப்போ தொடங்கியிருக்கு? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அடிப்படையில். அது வந்து அவங்க அண்ணாமலை எப்போ துவக்கிட்டார். ஆனால் இந்த கருத்து கணிப்பில் நிச்சயமாக அதில் வேணால் ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு இருக்கிற யார் செகண்ட் வர்றதுன்றதுல ஒன்று அவங்க சில இடங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். தவிர எங்கள் 40 தொகுதியில் நாங்கள் எங்களுக்கு ஐபி இந்த இதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை இல்லை. இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல, 4-5 பேர் சொல்கிறாங்க. அதை நான் வந்து கணக்கு தொடங்க அது வந்து நான் வந்து பத்திரிகையாளர்களையோ அல்லது வந்து இதுவர்களையோ நான் விமர்சிக்க விரும்பவில்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாத்துக்குமே மோடி மீடியான்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே வந்து மோடி சொல்கிறதான் செய்யணுன்ற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு 35க்கு மேலே கொடுத்துட்டு தான். எங்களுக்கு 35 கொடுத்தது பற்றி நாங்கள் 45 அப்புறமே இல்லை, 3 பிஜேபி ஜெயிக்கும்னு சிலர் சொல்கிறாங்க. அது யாராவது நம்ப முடியுமா? 1-4 1-10 கூட சொல்லிக்கிட்டோம். அது வந்து அவங்க கணிப்பு. ஆனால் 4ஆம் தேதி காலையில் நீங்களே தானே சொல்ல போகிறீங்க டிவியில் ரிசல்ட்டை. அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டெம்பரரி ப்ளஷர் இன்றைக்கான 4ஆம் தேதி வரல அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். தவிர வேர் வெரி கான்ஃபிடென்ட். தலைவர் ஒருன்னு திரு மோடி திரு அமித்ஷா பாஜக தலைவர்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண் அப்படின்னீங்க.
ஆனால் அவங்க ஏழு கட்டம் வரைக்கும் உறுதியாக அவங்க நின்னாங்க, அந்த இதில் நின்னாங்க. அப்படி தானே சொல்லி தாகணும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புமே கிட்டத்தட்ட அந்த 350 மேலே டேலி பண்ணுது, அந்த 400 நெருங்குது. அங்கண்ண செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஜனாதிபதி தேர்தலேருந்து கார்பரேஷன் கவுன்சிலுக்கு வரும் போட்டிடுவார். அவரை போய் பத்திரிகையாளர் அந்த காலத்தில் கேட்டால் நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவார். ஸோ கேண்டிடேட்டாக நிற்கிற எல்லாருமே வெற்றி பெறுவேன் தான் சொல்லி தோற்று போடுவான்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் வந்து ஏழு கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒரு கூட்டம் போட்டு கலந்து ஆலோசிச்சிட பிறகு 295 ஜெயிப்போன்னு எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு சொல்றாங்க. அது வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்லோகனாக வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பண்ணுவாங்க. இப்போ அதுவே வந்து குறைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக 300 வந்துட்டாங்க அவங்களே. பல இடங்களில் 310 வருவாங்க, 300. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொன்னாங்க. ஸோ அவங்களே 100 இழக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்துட்டாங்க. ஆனால் எங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா ஏறத்தாழ 192 இடம் ஜெயிக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கி அவசரமாக இந்தியா கூட்டணி கூடி அதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நாளை காலையில் அவங்கள ப்ரெஸ் பார்த்து சொல்லுவாங்க முடிவு என்னன்றது எனக்கு தெரியல. அதனால் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். இல்லை, ரெண்டில் தொடங்கணும். ஒன்று இந்தியா கூட்டணி வரணும், இல்லைன்னா ஹங் பார்லிமெண்ட்டு தான். ரெண்டே சாய்ஸ் தான், ரெண்டுல தொடங்கணும். எங்க கணக்க படிப்படியா படிப்படியா உயர்ந்து 303 வந்து நிறுத்தணும். 2019 எங்கேயுமே எங்களுக்கு வந்து பெருமளவு எங்களுக்கு வீழ்ச்சியே இல்லாத ஒரு நிலை தான். அதனால 400 எளிதாக தொடக்கூடிய இலக்கு அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதாவது வந்து அப்போ எல்லாமே அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க? 37. அப்போ 63 அவங்களுக்கு அகேன்ஸ்டா தானே போட்டிருக்காங்க. இப்போ அந்த 64 ஏறத்தாழ 55-57 வரலாம் கன்சாலிடேட் ஆகிடுதில்ல, கன்சாலிடேட் ஆகிடுதில்ல. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? இதெல்லாம் பொட்டி உடச்சு பார்த்தா தான் தெரியும். இல்லை, இது இவ்வளவும் அருட்பட்டி தான். எங்கள் அலை இல்லைன்ற போது அருட்பட்டி தான். எப்பவுமே தேர்தலில் ஒரு அலை இல்லைங்கிற போது அருட்மட்டிக்கு தான். அருட்மட்டிக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 63% ஆஃப் ஓட்டு மோடிக்கு எதிர்ப்பாக போட்டவங்க அதில் ஒரு 10 கூட தள்ளிடுங்க, அவங்க தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ பிஜு பட்நாயக்கோ அல்லது வந்து ஜெகன்மோகனோ அல்லது மாயாவதியோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி சுயேட்சையாளர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. சோமனி அவங்கவுங்களுக்கு ஒரு அவங்கவுங்க தேவகார்த்தி யார் ஓன் அக்கௌண்ட், அதை நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தா கூட மீதி இந்த 57 கன்சால்ட் ஆகிருக்குல்ல, கன்சால்டேட் ஆகிருக்கிற போது இது ஓட்டாக தான் மாறி இருக்கும். காரணம் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் எல்லா இடத்துலையும் தெரியுது. நீங்கள் உத்தரப்பிரதேசில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் அவருக்கு கூடின கூட்டத்தை பார்த்தா அந்த 45 டிகிரி வெயிலில் எவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு. ஸோ அதெல்லாம் எமோஷ்னல் க்ரௌட் வந்துருக்காங்க. ஆனால் கூட்டத்தை பார்த்து நம்ம ஏமாற முடியாது, அது வேறு விஷயம். கர்நாடகாவில் பாஜகவுக்கு வந்து பெருத்த சரிவு இருக்கும். 2 கட்டமாக அங்கே நடந்த தேர்தலில் பிரஜ்வல் ரேவண்ணாவோட வீடியோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்லாம் சொல்லப்பட்ட நிலையிலேயே 25 தொகுதிகள் அதிகபட்சமாக பாஜக அங்கே ஜெயிப்ப வாய்ப்பு இருக்குன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே டெல்லியில் 7 மொத்தமாக அள்ளுவாங்க பாஜக. ஏற்கனவே 10 தான் இருந்தது, 7 அங்கே தான் போன வாட்டி அவங்க 7 தான் ஜெயித்தாங்க. அப்படியே மீண்டும் 7 அப்போ வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், நீங்களும் பார்க்க போகிறேன், நானும் பார்க்க போகிறேன். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கொடுத்துருக்குற கணக்கே வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடாக நம்பத்தகாத வகையில் கொடுக்குறாங்கன்றது தெரியுது. இங்கே 3 ஜெயிப்போன்னு சொல்கிறதுலேருந்தே தெரியுது. இது இந்தியா பூரா அப்படி தான் கணக்கு எடுத்திருப்பாங்க. அகைன் நியூஸ் சர்வீஸ்னு ஒரு எக்ஸிட் போலே மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? டெஃபினட்டாக. அது எலெக்ஷன் கமிஷனே வந்து இப்படி செயல்பட போது இந்த மாதிரி எக்ஸிட் போலெலாம் வந்து அவங்க இப்போ மேனிபுலேட் பண்ணுறதுல என்ன இருக்கு? இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்து இந்த மோடி பிம்பம், மோடி ஆளுமை, மோடி அலை அப்படிங்கிறத ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ இந்த எலெக்ஷன். மோடி சொல்கிறதுக்கு இந்த 10 நான் உங்களை தான் கேட்குறேன். இந்த 10 அவர் ஆட்சியில் இருந்தார், அவருடைய பர்ஃபார்மன்ஸை சொல்லி கூட்டி கேட்டாரா? உண்மையிலே அவர் ஆட்சியில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா 10 நான் இதையெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தினேன்னு சொன்னாரா? இங்கே வந்து குடும்ப அரசியல் பேசுகிறாரு, உத்தரப்பிரதேசத்தில் போய் வேறு மாதிரி பேசுகிறார், அங்கே வந்து வந்தால் ராமர் கோயிலெலாம் இடிச்சிடுவாங்கன்னு. இவர் தான் இடித்தார் 30 கோயிலில். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக ஏ வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாம் ஃபோட்டோ நியூஸே போட்டாங்க. 30 டெம்பிள்ஸ் வேர்
புல்டோஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எ டெம்பிள் அட் அயோத்தின்னு வந்தது. 30 டெம்பிளை இவங்க தான் டிமாலிஷ் பண்ணாங்க. இந்த ரோடு வைடன் பண்ணுறேன் அதுன்னு. ஆக இவர் தான் இவங்களுடைய அவங்கள இவருடைய கட்சி தான் ஆளுது. இல்லை நீங்களும் தான் சொன்னீங்க எங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திடுவாங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து. அதுதான் அவங்களும் பிஜேபி அசிஸ்டன் பண்ணதே கான்ஸ்டியூஷனை நாங்கள் அமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு கேட்குறோன்னு சொல்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவோன்றாங்க. திருத்துவோன்றதே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்கன்றீங்க. இப்போ மாத்திர ஐபிசி மாற்றலையா, எவிடன்ஸ் சேர்க்க மாற்றலையா, மாற்றினாங்களா இல்லையா? கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எத்தனை வருஷமாக 100-150 ஆண்டு காலமாக 200 வருஷமாக இருந்த ஒரு தான் இந்தியில் மாற்றி போட்டாங்கல்ல. அந்த ஒரு இப்போ ஒரு மெஜாரிட்டி வச்சுருந்தாலும் செய்ய முடிஞ்சாங்க. அவங்க கேட்குறதே வந்து இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், கான்ஸ்டியூஷனை தூக்கி போட்டு அந்த பல இடத்துல சொல்லியிருக்காங்க, பல மீட்டிங்கில் முன்கூட்டி சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனை மாற்றணும். ஒரு ஒரு ஆர்டிக்கலில் மாற்றிட்டுருக்காங்களே, 330 எடுத்துட்டாங்க. இப்போ ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுப்பாங்க, ஆர்டிக்கல் 25 எடுப்பாங்க, இதை வச்சு தானே ரிசர்வேஷன் கேட்குறாங்க என்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்புறம் கான்ஸ்டியூஷன் இருந்து என்ன இல்லை கட்டிங்கன்னா, ஒரு ஜனாதிபதி இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும், ஒரு எம்எல்ஏ இப்படி தேர்ந்தெடுக்கணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. இல்லை அந்த கொள்கைகளை முன்வைக்கிற அந்த அந்த கொள்கைகள் மீது நம்பிக்கை இருக்கிற பாஜகவை கிட்டத்தட்ட 37% பேர் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல நாட்டில். அதாங்க 35 மார்க் தான் ஓணும் பாஸ் பண்ணுறதுக்கு, 35 மார்க் வாங்கி ஃபெயிலாக இருக்காங்க. ஃபெயிலானவங்க எல்லாரும் அவங்களுக்காக கம்மியாக ஓட்டு வாங்கிறதுனால 34 ஃபஸ்ட் ரேங்க்னு ஆகிப்போச்சு. அதான் 34 உங்களுக்குலாம் தெரியும், மினிமம் பாஸுக்கு 35 ஓணும் இல்லை, 34 இவங்க வாங்கிட்டு இவங்க தான் ஸ்டேட்லேயும் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதான் சொல்கிறேன்னா அரித்மெட்டிக் தான். ஆனால் இப்போ வந்து அது ஸ்ப்ளிட் ஆகக்கூடாதுன்றதுனால தான் எல்லா லீடர்ஸும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஒரு ஆட்சி வரலன்னா அப்புறம் இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நாங்கள் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த தேர்தலை வந்து நீங்கள் நம்புறீங்க, இந்தியா கூட்டணிக்கு சாதகம்? மக்களை நம்புகிறோம். இருக்கிற சூழ்நிலை நம்ம ரெண்டு தேர்தல் இருந்ததை விட இந்த தேர்தலில் மாற்றத்தை பார்க்கணும். தி டோன் ஆஃப் மோடியே மாறியிருக்க, இது எப்பவுமே இந்த எப்படி ஒரு பேசுனதே இல்லையே, ஒரு தாடா சாதாரண மேடை பேச்சாளர் பேசுகிறத விட ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றது ஒரு செக்யுலர் ஸ்டேட்னுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்க எப்படி நடக்கணும். அதை நீங்கள் தேர்தல் வாஜ்பாய் நான் கேட்குறேன், வாஜ்பாயை விட இவர் என்ன பெரிய பாஜக லீடரா? வாஜ்பாய் எப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், பள்ளியில் படிக்கும் போதுலேருந்து வந்து ஊர்னவர், அந்த கட்சியே தூக்கி நிறுத்தினவர் வாஜ்பாய் தான். அவர் எப்போது காவி சட்டை போட்டுட்டு போய் எங்கேயாவது உட்காந்து இப்படி தியானம் பண்ணியிருக்காரா? இல்லை அந்த அளவுக்கு பிரதமரை பேச தூண்டினது எதிர்கட்சிகள் இல்லை அப்படிங்கிறதான். நாங்கள் ஒன்றுமே அவர் செய்கிறது இதை பண்ணதெல்லாம் ஒன்றுமே கேட்கவே இல்லையே. அவராக கொண்டுகிட்டு போய் மக்களை அவர் கடவுளுங்கிறாரு, நான் கடவுளுடைய அவதைப்பெல்லாம் எந்த பேசுவாங்களா? இந்த 22 டெஸ்ட் பியூப் பேபி பிறக்கிற போது பல்வேறு குழந்தைகளே ஆர்டிஃபிஷியலாக பிறக்குது இப்போது. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் கடவுள் அமைச்சு வச்சாருன்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் இந்த விஞ்ஞான வளர்ச்சியே கேவலப்படுத்துகிற வகையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசலாமா? இல்லை இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக இயற்கை உணர்ந்து அது வந்து இப்படி சொல்லி தான் ஒருவருக்கு சொல்லணுமா? இது வரல எந்த பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காங்களா? 10 இருந்த மன்மோகன் அப்படி பேசி, மன்மோகன் சிங் அவர் கூட தான் ஒரு சீக்கு தர்பண கைட்டில், அவர் சீக்கிரன்னு காட்டத்துக்கு வச்சுக்கிட்டு தானே பண்ணாரு. அவர் இந்த மாதிரி மதவெறியில் பேசினாரா? வாஜ்பாய் பேசினாரா? ஆனால் இவர் வந்து இப்போ பச்சையாக பேசக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறார், இதெல்லாம் வந்து எங்கே போய் குடிப்ப முடியுமோன்னு தெரியல. மீண்டும் அவர் வந்துட்டாருன்னு சொன்னால் இனிமேல் இந்தியாவே இருக்காது, அது என்ன ஆக போதோன்றது. அப்படி ஒரு ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயகத்தின் மற்றம் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் ஆகணும். ஆனால் அதை விட பெரிது மக்கள் சக்தி, அதை விட பெரிது மக்கள் சக்தி, அந்த சக்தியை எப்படி காட்டோன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம சந்திச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும். எதுவாக இருந்தாலும் இல்லை, நல்லபடியாக ரொம்ப ஜூப்ளின் மூட்லேயே நாங்கள் சந்திப்போம். நான் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவர் சிரிக்கிறாரா? நான் என் முகத்தில் இருக்கிற கான்ஃபிடென்ஸு அமித்ஷா முகத்தில் இருக்குதான்னு நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும், நான் என்னை பற்றி நானே சொல்லிக்க முடியாது. அதே மாதிரி மோடி முகத்தில் இந்த ஒரு நாள் தான் நான் தியானம் இருந்தார், என்னால் முகம் சுருங்கியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்ததை பாருங்கள், இப்போ முன்னாடிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக பேசுவார், இப்போது ஆத்திரத்தில் கொட்டுறார். ஒரு மனுஷனுக்கு கடைசியில் தோல்வி வேணாம், நான் பெரிய தலைவர்லாம் சொல்ல விரும்பலை, தோல்விக்கு முன்னால் விநாசகால விபரீத புத்தின்னு ராஜ
நம்மளுடைய ஜெயபிரகாஷ் சொன்னார் பாருங்கள், அந்த மாதிரி சில நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். தமிழ்நாட்டிலே பல உதாரணங்கள் இருக்குது. பெரிய தலைவர்களே சொன்னார்கள், நான் படுத்துக்கொண்டேன் ஜெயிப்பேன்னு சொன்னாங்க, படுத்தாங்க ஜெயிக்க முடியும். அதெல்லாம் நான் யாரும் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி சில நேரங்களில் தவறி போய் பெரிய தலைவர்களே ஸ்லிப் ஆஃப் தி டங் இல்லை, இங்கே மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வெதுவினுடைய விளைவு தோல்வி பாயத்தில் சில நேரம் வரும், தண்ணியே அறியாமல் வரும். அப்படி தான் இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் பேசி கொண்டிருக்கார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி, வணக்கம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.